பார்க்கக்கூடியது இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் தொடர்பாக எந்த ஒரு கட்சி தலைவர்களோ இல்லை இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களோ இது தொடர்பாக ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த விஷயம் ஆரம்பித்ததுலேருந்து நல்ல அதாவது நிறைய ட்விட்டர் இது போல் ட்ரெண்ட் ஆகிடுச்சு நிறைய விஷயங்கள் நடந்தது ஆனால் இதுலேருந்து ஒரு அவுட்புட்னு இருக்குல்ல அதுக்கான இது என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நடக்கல அதாவது பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய அதாவது ஒரு விஷயம் செஞ்சால் உடனே வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க எதிர்கட்சிகள் எந்த ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளோ எதிர்க்கட்சிகளோ இல்லை வே நிறைய கட்சிகள் இருக்குது யாருமே இதை பற்றின குரல் கொடுக்கவே இல்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தேன் கூட்டில் கை வைக்கிற மாதிரி தான் என்னென்னா உமன் ரிசர்வேஷன் உமன்ஸ் அப்படின்னாலே அதுக்கு ஒரு சாஃப்ட் ஆர்னர் இருக்குது ஓகேங்களா அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது மோஸ்ட்டாக அது ஒரு தொன்று தொட்டு வரக்கூடிய விஷயம் இது என்ன எப்படி ரிவர்ஸ் ஆகுதுன்னா அதாவது உமன் ரிசர்வேஷன் நம்ம இது பண்ணிட்டால் பெண்கள் ஓட்டு வராது அப்போ யார் தொட்டாலும் அதாவது நீ இதை கொடுக்கூடாதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஓட்டு வராது அதாவது எதிர்கட்சி அது போல் சொன்னாங்கன்னா இது ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ஓட்டு போகாது அதுபோல் ஒரு சிறி ஒரு சிறிய கட்சி இருக்குது அவங்க குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ வளர்ந்து வர்ற கட்சி அதுக்கு குரல் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகிடும்னா அவங்களுக்கும் அந்த ஓட்டு கிடைக்காது பெண்கள் ஓட்டு கிடைக்காது அப்படின்னு அது கிடைக்கிது கிடைக்கலங்கிறது பட்சம் நமக்கு தெரியும் ஓகேங்களா அதெல்லாம் நினச்சி பார்த்து யாரும் ஓட்டு போட போகிறது கிடையாது அந்த நேரத்தில் இருந்தாலும் இது ஒரு மைண்ட் செட்டப் ஓகேங்களா அதே நேரத்தில் இது உடைக்கிறது யார் உடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் உடைக்கணும் இந்த மீடியா ஒரு இது க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து என்ன கேள்வியை கேட்கணும் இது வரைக்கும் யாருமே எனக்கு தெரிஞ்சு எ்கட்சிகிட்டேயோ இல்லை சிறிய கட்சிகள்கிட்டயோ வந்து இது போல் கொஷின்ஸை ரைஸ் பண்ணதே கிடையாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது உ இந்த ரிசர்வேஷன் சம்மந்தமாக யாரும் ரே ரெய்ஸ் பண்ணதாகவே தெரியல ஏன் இப்படி எடுக்கணும் இதுக்கு நாற்பது பர்சன்டேஜ் கொடுக்குறதுனால என்ன அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம் ஆனால் அந்த முப்பது பர்சன்டேஜே போதுமானது இப்போதைக்கு அந்த சமத்துவம் ஓரளவுக்கு இருக்குது ஓகேங்களா நிறைய இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலேயே நிறைய பேர் வராங்க அதாவது நிறைய டேட்டாக வருது ஓகேங்களா இருந்தாலும் இந்த தேர்ட்டி பர்சன்டேஜு இப்போதைக்கு போதுமானது ஓகேங்களா இவ்வளோ அதிகமான ஒரு இடஒதுக்கீடை கொடுத்தா பெரிய அளவில் இம்பேக்டை ஆகும் அதனால் இது நிச்சயமாக எல்லாரும் எதிர்க்கணும் அதுக்கு வந்து இந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இதுக்காக இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது இது வந்து நான் வந்து கோரிக்கையோ இதுவோ இல்லை நம்மளுடைய ஒரு ஆதங்கத்தை நம்ம சொல்லணும் நம்ம டேஎன்பிஎஸ்சிக்கு இது போல் கிளாஸஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறதுனால இதை பற்றி சொல்லணுங்கிறதுனால தான் ஓகேங்களா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் ஓகேங்களா மீடியா அவங்க மேலே என்னத்தை திணிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அதுக்காக தான் நான் சொல்ல வர்றது மீடியா உலகாலமாகவும் என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அஜெண்டா ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க ஓகேங்களா அதுதான் இப்போ நிறைய மாணவர்களுக்கு இப்போ தான் தோணுது ஓகேங்களா ஓ இதுக்கு பின்னாடி இது இவ்வளோ அரசியல் இருக்கா அப்படின்னு தெரிய வருது ஓகேங்களா இன்னும் கூட சில பேர் தெரியாமல் கூட இருக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அப்படிலாம் இருக்காதுவா அப்படின்னு சொல்கிற ஆட்களும் இருக்கிறாங்க ஆனால் மீடியா ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் ஓகேங்களா இது எவ்வளோ விஷயத்த மீடியா கொண்டு போயிருக்கலாம் நாளை இன்னும் எவ்வளவோ கொண்டு போயிருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் ஓகேங்களா அவங்களுக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இதில் இருக்குது இதனால் பாதிக்கப்பட போகிறது பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறாங்க அது நல்லாவே தெரியுது கண்கூடாக தெரியுது ஆண்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறாங்க சரி என்னோடய இதை சொல்லிட்டேன் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்